ஏற்கனவே எல்லா மக்களுக்கும் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு பொது தேக்கம் உண்டு ஆனால் அந்த தண்ணீர் பற்றாக்குறையின் காரணமாகத்தான் அங்கிருக்கிற மக்கள் தங்களுக்கு நிறைவான முறை தண்ணீர் தேவை என்று கேட்டார்கள் சண்முகம் என்பவர் தான் அந்த பகுதியிலே வந்து டேங்க் ஆப்ரேட்டராக இருக்கிறவர் ஒருத்தர் மேலே கொடுக்கல அந்த தொட்டியை பயன்படுத்தக்கூடிய அத்தனை மக்கள் நூற்றி பதினோரு மக்கள் இருக்காங்க அவை தனிப்பட்ட விரோதத்துக்கு காரணமே இல்லை ஆகவே இந்த விரோதத்தையும் ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிற தீண்டாமை கொடுமைகளை பற்றிய விவரங்களையும் ஏன் போலீஸார் முறையாக விசாரிக்கவில்லை இது நாடு முழுக்க ஏற்பட்டிருக்கிற அதிர்வலையை கண்டு தமிழ்நாடு அரசே சிபிசிஐடிக்கு அந்த வழக்கை மாற்றுகிறது தலித் மக்களை மட்டும் குறிப்பாக கண்டு அந்த காவலர் முனிராஜா மற்றும் சுதர்சன் அவரோடு தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஐந்து பேருடைய தொலைபேசிகளை மட்டும் வைத்துக்கொண்டு கொண்டு அவர்களே சுற்றி சுற்றி அவர் போகிறாங்க இந்த வழக்கில் ஒரு சரியான முடிவெடுக்கவில்லை அந்த பகுதியினுடைய வாழ்நாள் வாழ்நிலை மற்றும் வரலாறு பூர்வமாகி இருக்கிறவங்க பார்த்தோம் அப்போது அப்படி பார்க்கிற போது தான் தெரிந்தது அங்கே மூன்று கோயில்கள் இருக்கின்றன அந்த மூன்று கோயில்களிலும் தலித் மக்கள் அனுமதிக்கப்படுவதே இல்லை தீண்டாமை விட்டதுன்னு போட்டார் ஆர்டிகில் செவன்டீனில் அம்பேத்கர் தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டாச்சா எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆகி கூட அதற்கான சிறப்பு சட்டங்களும் கடுமையான தண்டனை கொடுத்தும் கூட அது நிலவி கொண்டிருப்பதுக்கு காரணம்னா அதுதான் இன்றைக்கி இருக்கிற இந்த சாதியசத்தில் இருக்கக்கூடிய பலம் அது இங்கே பள்ளிக்கரணின்னு சொல்லக்கூடிய நம்ம வந்து தாம்பரம் பக்கத்தில் அங்கே பார்த்தோம்னா அந்த பையன் வந்து பிரவீன் ஷர்மிளா ரெண்டு பேரும் காதலிக்கிறார்கள் ஏழு ஆண்டுகளாக அதை பிரிக்கிறதுக்காக அவங்க அப்பா அம்மா பையனுடைய அந்த பொண்ணுடைய அப்பா அம்மா போலீஸில் கேஸ் கொடுக்குறாங்க அவனை அடிக்கிறாங்க இந்த பொண்ணு அடிக்கிறாங்க இத்தனையும் மீறி போய் கல்யாணம் பண்ணிட்டு வராங்க பள்ளிக்கரணையில் காவல் புகார் தர்றாங்க பாதுகாப்புக்கு அந்த புகார் எடுக்கப்படவே இல்லை அப்படி நெருங்கண ஹாட் போகிறமே பிளான் பண்ணி அந்த பையனை வந்து வரவழைச்சு மர்டர் பண்ணுறாங்க இவங்க வந்து பள்ளிக்கரணை காவல் திருமணம் செய்த உடனேயே அந்த புகார் மீது நடவடிக்கை அப்போ அது இறந்துருப்பானா கொலை செய்திருப்பானா சரியான நடவடிக்கை தமிழ்நாட்டில் அரசு எடுக்க வேண்டியது நாமக்கல் மாவட்ட தொகுதியில் சூரியமூர்த்திங்கிறவர்கள் அவருடைய காணொலி காட்சி பார்த்துருப்பீங்க பகிங்கரமாக இருப்பேன் எங்கள் சாதிக்காரப்பண்ணை கை வச்சுன்னா கையை வெட்டுவேன் காலை வெட்டுவேன் கிட்ட முன்னூறு ஐநூறு பேர் இருக்கிறான் ஜெயிலுக்குள்ளே இருக்கிறான் ரெண்டு மிரட்டு நாளைத்தான் நிற்க வச்சுருக்காங்க அவன் கும்மி அடித்து பாடுறாங்க என்ன சத்தியம் வாங்குறாங்க என் சாதி கவுண்டர் சாதி பையனை கவுண்டர் சாதிப்பில் தான் கல்யாணம் பண்ணணும் என்று சாதி சத்தியம் வாங்குறாங்க சாதி பெயரை வச்சுட்டு ஒருத்தர் தேர்தல் நிற்க முடியாது அதுக்கு என்ன பண்ணுறான் உடனே அதுக்கு சாதி க சாதிப்பயிரை மட்டும் நீக்கிட்டு ஒரு கட்சி வச்சுக்கணும் ஆனால் உண்மையில பார்த்தோன்னா அது கட்சி அது வந்து சாதி கட்சி தான் சேனல் ஃபைவ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளோட நேர்காணலில் இணைகிறார் மூத்த வழக்கறிஞர் திரு பாப்பா மோகன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டுகள் ஆயிடுச்சு இந்த வேங்கையல் விவகாரம் வந்து ஆரம்பிச்சு ஆரம்பித்து அது போலீஸால் ஒழுங்காக வந்து விசாரிக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சிபிசிஐடிக்கு வந்து மாற்றப்பட்டுச்சு அப்படி இருந்தும் இந்த வழக்கில் இப்போ வரைக்கும் உண்மையான குற்றவாளி யார் அப்படிங்கிறதுல ஒரு குழப்பம் நிகழ்ந்துக்கிட்டே இருக்குது இந்த வழக்கோட முழு விவரத்தை வந்து எங்களுக்காக விவரிக்க முடியுமா புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் ஒன்றியத்தை சார்ந்திருக்கிற வேங்கேவேல் கிராமம் இருக்கிறது அந்த கிராமத்தில் ஏறக்குரிய ஒன்பது வார்டுகள் உள்ளன அதில் ஒரு வார்டில் நூற்றி பதினோரு தலித் குடும்பங்கள் குடியிருக்கின்றார்கள் ஏற்கனவே அந்த பகுதியில் குடிநீருக்காக அவர்கள் வீட்டுகளுக்கு சப்ளை செய்கிற போது தலித் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற பகுதிகளுக்கு முறையான தண்ணீர் வசதி இல்லாத காரணத்தினால் அதற்கு தண்ணீருக்கான காண வசதி செய்து என்று கேட்டு போராடி கொண்டிருக்கிறார்கள் அந்த பகுதியை பொறுத்தவரை கடந்த இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் தேதி அன்றைக்கு கோபிகாசிரி என்ற ஒரு பெண் குழந்தை அவருடைய தந்தை கனகராஜ் இந்த தண்ணீரை காரணத்தினால் உடல்நலம் குன்றி மருத்துவம் போகிறார்கள் மருத்துவர் பார்த்துவிட்டு அவர் குடித்திருக்கிற நீரில் ஏதோ கண்டாமினேஷன் இருக்கிறது என்று சொல்கிறார் இருபத்தி நாலுக்கு பிறகு இருபத்தி ஆறாம் தேதி அன்றைக்கு மீண்டும் ஒவ்வொருவருடைய வீட்டுக்கு முன்னாலேயும் பை போடப்பட்டிருக்கிறது அதில் பிடிக்கிற போது அந்த தண்ணீர் மிதந்தில் வகக்கூடாது அது கலந்து அல்லது அதுக்கு பார்வைக்கு வந்து ஏதோ ஒன்று இருப்பதை போல தெரிகிறது வாசம் வேறு கெட்ட வாடை வருகிறது இதை கண்டு அங்கே இருக்கிற பகுதி மக்கள் குறிப்பாக கனகராஜும் அவர் சொல்ல அங்கே முனிராஜா என்று சொல்லக்கூடிய காவலர் அவர் பணியில் இருந்து கொண்டிருக்கிறவர் அவர் உடனே அந்த டேங்குக்கு தண்ணீர் தொட்டிக்கு மேலே ஏறி போய் பார்க்க அதில் அதே போன்ற வாசனையும் மிதந்திருப்பதை போல இருக்கவும் அதை கொண்டு தான் உடனே அங்கு எல்லோருக்கும் ஏற்படுகிறது ஏன்னா குடிக்கிற தண்ணீரில் மலம் என்று சொன்னால் தாங்க முடியாத ஒரு மிகப்பெரிய முறையில் அதை ஒரு சுதர்சன் சொல்லக்கூடிய இளைஞர் தலித் இளைஞர் படம் பிடித்து சமூக நிலையத்தில் போடுகிறார் அது உடனே பரவலாகவும் அது மட்டுமல்லாமல் உடனடியாக கனகராஜ் வந்து அங்கு போலீஸ் ஸ்டேஷனில் போய் அவர் புகார் கொடுக்கிறார் இந்த புகார் பதிவு செய்யப்படுகிறது அது வன்கொடுமை வழக்காக பதிவு செய்யப்படுகிறது என்னென்னு கேட்டால் வன்கொடுமை தெருப்பு சட்டத்திலே தலித் மக்கள் பழமொழி மக்கள் குடிக்கிற நீரை மாசுபடுத்தினால் அது ஒரு தனி சட்டப்பிரிவாகும் குற்றப்பிரிவில் உண்டு ஆகவே அந்த வழக்கிலேயும் பிரியப்படுகிறது அப்படி பதிவு செய்யப்பட்ட பின்னால் இது நாடு முழுக்க ஏற்பட்டிருக்கிற அதிர்வலையை கண்டு தமிழ்நாடு அரசே சிபிஎஸ்சி அந்த வழக்கை மாற்றுகிறது அப்படி மாற்றுகிற போது சிபிசிஏடி இந்த வழக்கை பலரையும் விசாரிக்கிறார்கள் ஆனால் சரியான முறையில் யார் என்று அவர்களால் சொல்ல முடியவில்லை அது மட்டுமல்ல இந்த வழக்கில் டிஎன்ஏ மரபணு சோதனை வேண்டும் என்று கேட்கிறார்கள் அப்படி மரபணு சோதனை வருகிற போது கேட்கிற போது தான் தலித் மக்களை மட்டும் குறிவைத்து கேட்கிற போது தான் அவர்களுக்கு ஏற்படுகிற அச்ச அச்சத்தின் காரணமாக மதுரை வேண்டுமன்றத்திலே மனு ஒன்று போட்டு அவர் கேடுகிறார்கள் ஆனால் மரமணு சாரி ஒத்துக்கொள்கிறார்கள் முறையான பணியிருக்க வேண்டுமே தவிர அச்சுறுத்தல்கள் இருக்கக்கூடாது என்று கேட்கிறார்கள் அதையும் ஒத்துக்கொள்கிறார்கள் ஆனால் இதில் தலித் மக்களை மட்டும் குறிப்பாக கண்டு அந்த காவலர் முனிராஜா மற்றும் சுதர்சன் அவரோடு தொடர்பு ஒரு ஐந்து பேருடைய தொலைபேசிகளை மட்டும் வைத்துக்கொண்டு அவர்களே சுற்றி சுற்றி அவர் வருகிறார்கள் போகாமல் இந்த வழக்கில் ஒரு சரியான முடிவெடுக்கவில்லை ஆகவே தான் இது சம்பந்தமாக ஒரு மூன்றாம் நபர் ஒரு பொதுநல வழக்கை தொடர்கிறார் இந்த வழக்கில் முறையான விசாரணை காரணத்தினால் அது மட்டுமல்ல மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆதிக்க சக்திகள் அரசியல்வாதிகள் ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் கூட இதன் பின்னணியில் இருக்கிற காரணத்தினால் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று சொல்லி அவர் வழக்கு போடுகிறார் அந்த வழக்கு இருக்கிறது இந்த சமயத்தில் தான் கடந்த இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி அன்றைக்கு அந்த முனிராஜாவுக்கும் சுதரசனுக்கும் நாற்பத்தி ஒன்று ஏ படி அறிவிப்பு கொடுத்து கூப்பிடுகிறார்கள் குற்றம் குற்றப்புகார் கொடுத்தவருக்கு கூட இருந்திருக்கிற ரெண்டு பேரையே கூப்பிட்டவுடன் மக்களுக்கு பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டு மக்கள் கூடுகிறார்கள் வழக்கறிஞர்கள் அங்கே போகிறார்கள் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்றைக்கு விசாரித்திருக்கக்கூடிய அந்த விசாரணையில் சிபிசிஐடியினர் இந்த ரெண்டு பேரையுமே முனிராஜா காவலர் மற்றும் சுதரசனையுமே நீங்கள் குற்றத்தை ஒப்புக்கொள்ளுங்கள் ஒப்புக்கொண்டால் பிறகு அந்த வழக்கை நாங்கள் எப்படி உங்களை விடுவிக்க வேண்டுமோ அந்த மாதிரி செய்து விடுகிறேன் என்று சொல்லவும் தான் அது மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்படுகிறது குற்றத்தை விசாரித்து கொண்டிருக்கூடிய சிபிஎஸ்சிஐடி சட்டப்படி யார் குற்றம் செய்திருந்தாலும் அதற்கான ஆதாரங்கள் கிடைக்கிற போது உடனடியாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் ஆனால் அதற்கு மாறாக அவர்கள் நாற்பத்தி ஒன்று ஏ என் அறிவிப்பை கொடுத்து இந்த ரெண்டு பேரையுமே குற்றத்துக்கு உள்ளாக்கப்போவதை பார்க்கும்போது தான் அதிர்ச்சி ஏற்படுகிறது அதற்கு பின்புதான் இது சம்பந்தமாக ஏற்கனவே எவிடன்ஸ் கதிர் போன்றிருக்கிறவர்கள் தீண்டாவி ஒழிப்பு முன்னிலை போன்றிருக்கிறவர்கள் மனித உரிமை வழக்கறிஞர்கள்லாம் தொடர்ந்து இது சம்பந்தமாக போய் களத்திலே போய் போராடியும் அது மட்டுமல்ல அது சம்பந்தமாக போய் நேரடியாக விசாரிக்க முடிக்கிறார்கள் இதில் முறையான விரைவான புலமிஷன் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் இந்த நாற்பத்தி ஒன்று ஏ அறிவிப்பு கொடுத்த பிறகுதான் யார் குற்றம் சாட்டுகிறார்களோ அந்த தலித் மக்களையே இதில் குற்றத்திற்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு சு சூழ்நிலையை பார்த்தவுடன் நான் வங்குரிமை வழக்குகளிலே தமிழ்நாடு முழுக்க நடத்தி கொண்டிருக்கிறவன் அந்த அடிப்படையில் பலருடைய ஆலோசனையின் பேரில் அங்கு சென்று அது மட்டுமல்ல அங்கே இருக்கிற இளைஞர்கள் மற்றும் முக்கியமான பெருமைகள் எல்லாம் கலந்து கொண்டு அந்த பகுதியினுடைய வாழ்நாள் வாழ்நிலை மற்றும் வரலாறு பூர்வமாக இருக்கிறவங்கள பார்த்தோம் அப்போது அப்படி பார்க்கிற போது தான் தெரிந்தது அங்கே மூன்று கோயில்கள் இருக்கின்றன அந்த மூன்று கோயில்களிலும் தலித் மக்கள் அனுமதிக்கப்படுவதே இல்லை ஒன்று இரண்டாவதாக அந்த பகுதியில் வந்து இரட்டைக்கோளை முறையந்திருக்கிறது இது தடுக்கப்படவே இல்லை மூன்றாவதாக நாங்கள் போய் ஆய்ஷத்தை பார்த்தபோது தான் அந்த பகுதியிலே ஒரு செட்டியார் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு நூற்றுக்கணக்கான ஏக்கராக இருந்திருக்கிறது அந்த காலத்தில் அதில் ஒரு இருபத்தைந்து ஏக்கர் தலித் மக்கள் வந்து உழுது கொண்டிருந்திருக்கார்கள் குத்தகைதாரராக ஆவணம் எதுவும் கிடையாது இருபத்தைந்து ஏக்கருக்கு மேல் அந்த தலித் மக்கள் உழுது கொண்டிருக்கிற காரணத்தினால் அவர்களை பலாத்காரமாக அப்புறப்படுத்தி விட்டு தாங்கள் அங்கே நடத்தி எடுத்துக்கொள்வதற்காக அங்கே இருக்கிற ஆதிக்க சக்திகள் முத்தரையர் அங்கே இருக்கிற கல்லர் முக்களத்தூர் ஒற்று போன்றிருக்கிற தேவர் குழு மக்கள் எல்லாம் அங்கே திட்டமிட்டு ஒரு ஏற்பாடு செய்து கொண்டிருக்காங்க அங்கே இது மட்டுமல்லாமல் சைபத்தில் ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்பாக அண்ணம்மார் கோயில்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் நூறு நாள் வேலைக்கு போயிருக்கிற நான்கு பெண்கள் தலித் பெண்கள் இந்த குறி சொல்வார்கள் அங்கே வந்து அப்படி குறி சொல்கிற போது அந்த குதிரையை தாண்டி வந்து அவர்களும் குறி கேட்கிறார்கள் இதை தெரிந்த உடனே பூசாரி வந்து எப்படி ஒரு தலித்துகள் வந்து இந்த இடத்தில் கோயிலை தாண்டி குதிரையை தாண்டி வரலாம் சொல்லி அவர்களை மன்னிப்பு கேட்க வைத்து காலில் விளை வைக்கிறார்கள் இதற்கு மத்தியிலே தான் இந்த சம்பவங்களுடைய பல்லாற்று பின்னணியை பார்த்துக்கொண்டு இந்த குடிநீர் சம்பவத்தை பற்றி பார்க்கிற போது அங்கே ஏற்கனவே எல்லா மக்களுக்கும் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு பொது தேக்கம் உண்டு ஆனால் அந்த தண்ணீர் பற்றாக்குறையின் காரணமாகத்தான் அங்கிருக்கிற மக்கள் தங்களுக்கு நிறைவான முறையில் தண்ணீர் தேவை என்று கேட்டார்கள் சண்முகம் என்பவர் தான் அந்த பகுதியிலே வந்து டேங்க் ஆப்ரேட்டராக இருக்கிறவர் அவர் முத்தரைய சமூகத்தை சார்ந்திருக்கிறவர் அந்த மக்கள் அவருடைய கோரிக்கைகள் கேட்டுக்கொண்டிருக்கிற காரணத்தினாலும் அவர் தினமும் போன்று போய் அந்த டேங்கை ஓப்பன் பண்ணியிருக்கிற காரணத்தினாலும் இவருடைய கோரிக்கையை ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலுக்கு தேர்தலின் போது அங்கே பத்மா என்பவர் அங்கே இருக்கிறார் அவருடைய கணவர் பேர் முத்தையா அவர்களிடத்தில் அவர்கள் சண்முகத்தை பார்த்து உனக்கு அந்த மக்கள் மதியில் தொடர்பு இருக்கிற காரணத்தினால் அவருடைய ஓட்டுகளை வாங்கித்தார்கள் என்று சொன்னபோது அந்த மக்களுடைய ஒரே முக்கியமான பிரச்சனை குடிநீர் பிரச்சனையாக இருக்கிறது அதை தீர்த்து தர வேண்டும் என்று கோருகிறார் அதை நம்பி மக்களும் வாக்களிக்கிறார்கள் பத்மா வெற்றி பெற்று விடுகிறார் வெற்றி பெற்ற பின்னால் அந்த பகுதியில் அவர் கேட்டிருக்கிற கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை இடையிலே தான் இந்த காந்தி ஜெயந்தி அன்றைக்கு கிராம சபை கூட்டம் நடக்கிறது அந்த கூட்டத்தில் வைக்கப்பட்ட அறிக்கையில் பத்மாவுடைய கணவர் முத்துராஜா பேசுகிற போது அறிக்கை வைக்கிற போது இந்த தலித் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற பகுதியிலே சுத்தமான சுகாதாரமான குடிநீர் தேவை பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லி வைக்கிறார் ஆனால் உண்மையில் அவர் செய்யப்படவில்லை அதை சண்முகம் கேள்வி கேட்கிறார் மக்களும் கேள்வி கேட்கிறார்கள் சண்முகம் கேட்ட காரணத்தினாலேயே அந்த தலைவர் பத்மாவுடைய கணவர் அவரை வேலையில் விட்டு நீக்குவதும் சட்டத்துக்கு புறமாக நீக்குவதும் அது மட்டுமில்ல அவர் மீதே பொய் விளக்கு போடுவதுமாக இருக்கிறார் அவருக்கு ஆதரவாக மக்கள் போராடுகிறார்கள் இன்னும் போனால் பிடிஓ ஆஃபீஸை முற்றிலுக்கு போய் போகிறார்கள் அங்கே இந்த நிலையில்தான் தான் தான் கொடுத்திருக்கிற அறிக்கை தவறாக இருக்கிறது என்பது அம்பலமாக காரணத்தினால் உடனே போர்வல் ஒன்று போட்டு அதன் மூலமாக தண்ணீர் பைப்பை கட்டித்தருகிறார்கள் இதுதான் நடந்த விஷயம் இதன் அடிப்படையிலே தான் ஒரு பக்கம் சண்முகத்து மேலே கோவம் சண்முகத்துக்கு ஆதரவாக இந்த மக்கள் வந்து கேட்டுக்கிற தலிப்புகள் கேட்ட காரணத்தினாலே அவர்கள் மீதும் அவருக்கு வந்து சரியான கோபம் இருக்கிறது அது மட்டும் இல்லை இழப்பாயிடுச்சு அவருக்கு அறிக்கையை காமிச்சது சுத்தமான கொடுத்தாச்சுன்னு சொல்லிட்டு ஆனால் இழப்பீடு பைய சொந்த செலவில் பண்ண காரணத்தினால் அவருக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டு விட்டது அப்போ இந்த சூழல்தான் வந்து குடிநீர் தொட்டியில் வந்து மலம் எழுந்திருக்கிறது அதை குடித்திருக்கிறார் சில பேர் குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன வழக்காகிவிட்டது இதை சிபிசிஐடிக்கு போய்விட்டது இந்த கோணங்களை எல்லாம் ஆய்வு செய்து தான் சிபிஎஸ்சிஐடி பண்ண வேண்டும் சிபிசிஐடினுடைய திறமையை நாம் ஒன்றும் குறைச்சி பயப்படலை நான் பல வழக்கறிஞர்களை கூட பார்த்துருக்குறேன் ஒரு திறமை செய்யக்கூடியவர்கள் தான் ஆனாலும் கூட என்ன பண்ணினாலும் நம்முடைய நாட்டில் சாதியம் என்பது தான் மீர்ந்திருக்கக்கூடிய ஒன்று அந்த சாதிய ஆணவ சக்திகளுக்கு எதிராக அரசியல் கட்சிகளோ அல்லது மற்றவர்களோ காவல்துறையை கூட செயல்படுவது கிடையாது இங்கேயும் நாம் அதான் பார்த்தோம் ஒன்றரை ஆண்டுகளுக்கு பின்னால் நீங்கள் எப்படி வந்து ஃபார்ட்டி ஒன் ஏ வந்து நோட்டீஸ் வந்து அந்த முனிராஜாவுக்கும் சுதரித்து கொடுக்கப்பட்டது மற்றவர்களுக்கேன்னு அப்படிப்பட்ட முறையில் விசாரிக்கப்படவில்லை என்று தான் மக்கள் கேட்டார்கள் ஆகவே இப்படி ஒரு சரியான விசாரணை செய்யாமல் யாரையெல்லாம் மோட்டிவ் எடுப்போம் வந்து நேரில் பார்த்த சாட்சின்னு சொன்னால் டைரக்ட் எவ்வளோஸ் இருப்பாங்க நான் பார்த்தேன் வந்து மனத்த கலந்து தான் சொல்லுவாங்க அதை வச்சு முடிவு பண்ணலாம் இங்கே நேரில் பார்த்த சாட்சி இல்லை அப்போ சந்தர்ப்ப சூழ்நிலை சாட்சி வைத்து கொண்டு தான் அது வந்து போலீஸார் வந்து முடிவு செய்வாங்க அப்படி செய்கிற போது ஒப்புக்கொள்ளப்பட்ட நிலையில் முன் விரோதம் இருக்கிறது பார்ப்பாங்க இந்த மக்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கும் யாருக்கிடையே விரோதம் உண்டு அல்லது அந்த தண்ணீரை குடித்திருக்கிற தகப்படார் வந்து இப்போது போராடுத்திருக்காரு அவருக்கு ஏதாவது வேற ஒரு உண்டா ஏன்னா ஒருத்தர் மேலே கொடுக்கல அந்த தொட்டியை பயன்படுத்தக்கூடிய அத்தனை மக்கள் நூற்றி பதினோரு மக்கள் இருக்கிறாங்க அவை தனிப்பட்ட விரோதத்துக்கு காரணமே இல்லை ஆகவே இந்த விரோதத்தையும் ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிற தீண்டாமை கொடுமைகளை பற்றிய விவரங்களையும் ஏன் போலீஸார் முறையாக விசாரிக்கவில்லை எல்லாவற்றுக்கும் மேலாக இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புகார் கொடுக்கப்படுகிற இன்றைக்கு அதிகாரிகள் போகிற வந்துடுறாங்க வன்முடிவு தடுப்புச் சட்டத்தினுடைய குற்றப்படி ஒரு சம்பவம் நடந்தால் பிரிவு ஆறின்படி அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு போகணும் கலெக்டர் போகணும் எஸ்பி போகணும் டிஎஸ்பி போகணும் அங்கே இருக்க அதிகாரிகள்லாம் போகணும் அப்படி அவர்கள் வந்து பார்க்க வருகிறார்கள் காவல்துறை ஆய்வாளர் பிடிஓ தாசில்தார் இன்னும் அங்கே இருக்கக்கூடிய அந்த தலைவருடைய கணவர் புத்துராஜாவுடைய முன்னிலையிலே அந்த தண்ணீரை பார்த்து விட்டு முற்றாக அகற்றுகிறார்கள் டேங்கை க்ளீன் பண்ணுறாங்க ஃபுல்லாக அப்போ தண்ணீர் போகிறான் வெளியே போயிடுச்சு போகிறமே அப்போ என்ன அங்கே மிஞ்சருக்கு போகுது அதுதான் முதலிலே வந்து அவர் செய்த தவறு அது தவறுன்னு கூட சொல்ல மாட்டேன் திட்டமிட்டு என்ற அச்சம் நமக்கு இருக்கிறது அந்த தண்ணீரை சோதனைக்கு எடுத்து ரசாயன பரிசோலைக்கு அனுப்பப்பட்டிருந்தால் அப்போதை தெரிந்திருக்க முடியும் அது தொடங்கியிருக்க இருக்க முடியும் என்னான்ட்டு அதற்கு பின்னால் வந்து அந்த டியூப் இருக்கலங்கு வந்து டேங்கில் இருந்து போகக்கூடிய குழாய் அதில் ஏதாவது வந்து இருக்கிறதா என்று சொல்லி அது தனியாக தான் டிஎன்ஏ பண்ண போனது அப்போ தும்ப விட்டு வாழை பிடிக்கணும்னு சொல்லுவா மாதிரி எந்த இடத்துல துவங்க வேண்டுமோ அங்கே துவக்காமல் அது ஏன் அகற்றப்பட்டது கழிவுநீர் முழுக்க அகற்றப்பட்டது என்ற கேள்விக்கு விடை தெரியாமல் எங்கெங்கேயோ போய் வெவ்வேறு முறையில் போகிறோம் வந்து வழக்கு விசாரித்துக் கொண்டிருக்கானதால் தான் சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்ட பின்னாலும் கூட ஒன்றரை ஆண்டு காலமாய் ஒரு திறமை மிகுந்த தமிழ்நாடு காவல்துறை என்று போற்றப்படக்கூடிய காவல்துறையினர் இந்த வழக்கில் சிபிசிஐடி யாரையும் யார் குற்றவாளி என்று கண்டுபிடிக்கப்பட முடியாமல் கடைசியில் ஒரு பொதுநல வழக்கு வந்து சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று போடப்படுகிறது மதுரை உயிரினம் கிளையில் அதனால் இந்த வழக்கை முடிப்பதற்காகவோ அல்லது வேறு சிலருடைய தூண்டுதலுக்காகவோ நிர்பந்தத்திற்காகவோ இந்த வழக்கை வந்து இவர்கள் மீதே போடுவதற்காக நாற்பத்தி ஏ கொடுப்பதாக நாம் கருதுகிறோம் ஆகவே தான் இந்த வழக்கு வந்து என்ன தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுக்க ஒரு குடிக்கிற தண்ணீர் தொட்டியில் தலித் பக்கத்தில் பயன்படுத்த தொட்டியில் மலம் கலந்திருப்பது என்பது அது உரத்த பேசப்பட்டு நிலைமை அது மேடைகள் இல்லை கவிதைகளில் இல்லை எடுத்துக்கள் பேச்சுகளை போட இன்றைக்கு அது தொட்டு காமித்தான் அப்படி மாரி பேசுவாங்க இங்கே எப்படி தீண்டாமை கொடுமை இருக்கிறது பற்றி அப்போ இப்போ ஏற்பட்ட வழக்கில் வந்து ஒரு முறையான புது விசாரணை இல்லாத நடத்தால்தான் நாம் வந்து இதில் வந்து இந்த வழக்கை சரியான திசையில் விசாரிக்கப்பட வேண்டும் அல்லது பொதுநல வழக்கில் போட்டிருப்பதைப் போல சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்ற முறையில் வந்து கேட்பதற்காக தான் வந்து ஏற்பாடு செய்திருக்கிறோம் சார் இப்போ சிபிசிஐடிக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்ட நிலையில் அவங்க எல்லா தரப்புலையும் வந்து விசாரணை நடத்தியிருக்கணும் அப்படி இருக்கும்போது அந்த முக்கியமான ஆதாரத்தை கலைத்த ஒரு பார்வையில் அந்த அதிகாரிகள் மேலோ இல்லை வந்து அந்த தலைவரோட கணவர் மேலோ அவங்க வந்து விசாரணை பண்ணாங்களா இப்போ நமக்கு தெரியாதுல்ல அது இப்போ உங்களுக்கு தெரியும் புலன் விசாரணை என்று சொன்னாலே அந்த காவல்துறையினுடைய அதிகாரி இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் அவரும் அவரோடு இருக்கக்கூடியவர்களுக்கு தான் தெரிய போகிறமே ஆனால் வன்கொடுமை தெருப்பு சட்டத்தில் மட்டும் இருக்கிற பிரிவு என்ன என்று கேட்டால் இப்போ கூட ரெண்டாயிரத்தி பதினாறில் திருத்தப்பட்டிருக்கிறது என்னென்னா ஒவ்வொரு கட்டத்திலேயும் பாதிக்கப்பட்டவருக்கு அந்த புலனாய்வினுடைய ஸ்டேஜ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் பத்தி சொல்லணும் இது எதுவுமே சொல்லலை அதான் பார்க்குறோம் நம்ம இந்த மக்களுக்கு நாங்கள் இந்த இந்த மாதிரிலாம் விசாரிச்சிருக்கிறோம் இந்த நாள் விசாரிக்க வேண்டியிருக்கு இல்லை உங்காலே எனக்கு சந்தேகம் இருக்குது நாங்க விசாரித்த வகையில் என்று சொல்லணும் ஆனா வந்து விசாரணைன்னு ஒன்று சொல்லுவாங்க எப்பயுமே அவங்க அந்த ரகசிய விசாரணையெல்லாம் நாம கேட்க முடியாது அது பிரிவிலேஜ் கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க அவங்களுக்கு இது ஒருத்தர் தகவல் கொடுத்தானா அந்த தவல் கொடுத்தவர் யாருன்னு சொல்லக்கூடாது சொல்லக்கூடிய அவசியம் இல்லை போகிறமே ஆனால் இன்வெஸ்டிகேஷன் வரும்போது சிஆர்பிசி இருக்குது போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் இருக்குது தீர்ப்புகள் இருக்கின்றன இந்த மூன்றை பயன்படுத்தி தான் செய்யணும் ஏன்னா புலனாய்வு என்பது வந்து வெறும் ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணுறதில்ல ஒரு புலனாய்வு அதிகாரி தனக்கு இருக்கிற ஆனால் தான் இந்த இந்த வளத்தின் வன்கொடுமை வழக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா விதிகள் ஏழு உபப்பிரி ஒன்றில் என்ன சொல்கிறாங்கன்னா எ போலீஸ் ஆஃபீஸர் நாட் பிலோ த ரேங்க் ஆஃப் டிஎஸ்பி ஹேவி நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த எஸ்சிஎஸ்டி ஆக்ட்ருக்குறாங்க சும்மா ஒருத்தரை போடுறத டிஎஸ்பி போடுறதில்ல இந்த சட்டத்தில் அறிவும் அனுபவமும் கொண்டு இருக்கிற ஒருத்தர் தான் நியமிக்கணுன்னு சொல்கிறாங்க காரணம் என்ன இது ரொம்ப நுட்பமான விஷயம் ஒரு சாதிய கொடுமையை பற்றிய ஒரு வரலாறு தெரிஞ்சிருக்காத ஒரு ஒரு ஆஃபீஸரு என்ன தான் நேர்மையாக இருப்பார் ஆனால் இந்த நாட்டில் சாதியங்கிறது எப்படி வேறு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் நகரத்திலேருந்து போகிறவங்களுக்கு தெரியுதுக்கு வாய்ப்பு கிடையாது அதனால் நினச்ச சிபிஎஸ்சியில் இருக்கக்கூடிய அந்த டிஎஸ்பி அவங்க கூட இந்த நான் சொன்ன ஆஸ்பெக்ட்ஸ் பாருங்கள் நிலம் ரெட்டைக்கோடை குடிநீர் கோயிலுக்குள் நுழைய விடாதது இந்த தண்ணீர் தொட்டியில் சண்முகம் என்ற முத்திரையர் டேங்க் ஆப்ரேட்டருக்கு எதிராக அங்கே இருக்கக்கூடிய வந்து இவர் பண்ண தலைவர் தலைவர் பண்ணது அதில் இந்த ஆஸ்பெக்ட்ஸை பூரா ஆய்வு செஞ்சு அந்த தண்ணீர் தொட்டியில ஏன் அகற்றுனாங்கிறத நாங்கள் அங்கேறத வந்து ஆய்வு பண்ணிருந்தாங்கன்னா இவைகளெல்லாம் வைத்து கொண்டு எக்ஸ்க்ளூட் பண்ணுறதை பண்ணி கடைசியாக ஒரு முடிவுக்கு வருவாங்க அந்த மாதிரி வரவில்லை என்கிற தான் நம்ம வந்து இது தீவிரப்படுத்தப்பட வேண்டும் முறையான சி விசாரணை போட்டு கேட்குறோம் சார் என்னோட கேள்வி இப்போ இந்த தண்ணீர் தொட்டி வழக்கு வந்து பெரிதளவில் மக்கள் மத்தியில தெரிஞ்சிருச்சு எல்லாருக்கும் அதனால வந்து இதை மட்டும் தனி கவனம் செலுத்தி இப்ப சிபிஐ வரைக்கும் விசாரிச்சுட்டு வராங்க சிபிசிஐடி சிபிசிஐடி வரைக்கும் விசாரிச்சுட்டு வராங்க அந்த ஊரோட காவல்துறையோ இல்ல வேற எந்த அரசு ஆய்வாளர்களோ இந்த அந்த ஊரில் இருக்க மற்ற பிரச்சனைகள் இத்தனை நாளாக நடந்துக்கிட்டு வருது இல்லையா அந்த ஆகட்டும் இல்லை அந்த இரட்டை கோலை வ பிரச்சனை ஆகட்டும் இல்லை கோயில் பிரச்சனை இது எல்லாத்தையும் இப்போ வரைக்கும் கண்டுக்காமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு சொல்லி நினைக்கிறீங்க அதுதான் இன்றைய இந்தியாவுடைய மிகப்பெரிய தடை அதை வளர்ச்சிக்கு தடையாது தான் இன்னைக்கு தீண்டாவி விட்டதுன்னு போட்டார் ஆர்டிகிள் செவன்டீனில் அம்பேத்கர் அது தீண்டாவி விட்டாச்சா எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆகி கூட அதற்கான சிறப்பு சட்டங்களும் கடுமையான தண்டனை கொடுத்தும் கூட அது நிலவி காரணம் காரணம்னால் அதுதான் இன்றைக்கி இருக்கிற இந்த சாதியசத்தில் இருக்கக்கூடிய பலம் அது யார் ஆதிக்கம் செலுத்துகிறானோ எவன் மற்ற மக்களை எல்லாம் பிளவுபடுத்தி அதில் செய்கிறானோ அவங்கையும் ஓங்கி இருக்குது ஆட்சியில் பார்த்தோம்னா திராவிட முன்னேற்ற கழகம் தீண்டாமை ஒழித்து போராடுது சமதர்ம சமத்துவ சமுதாயத்தை பற்றி பேசுகிறோம் அது மட்டும் இல்லை திராவிட மாடல்னு சொல்கிறோம் அம்பேத்கருக்காகவும் பெரியாருக்காகவும் தனியாக அதுக்கு நான் வந்து ஏற்படுத்துகிறாங்க அந்த புத்தகங்களை ஒளிமாற்றம் பண்ணி உலகம் பிறகு கொண்டு போகிறாங்க அதில் எல்லாம் சந்தேகம் கிடையாது ஆனாலும் கூட நான் மீண்டும் மீண்டும் சொல்வதெல்லாம் தான் ஆட்சிகள் இருக்கின்றனே தவிர காட்சி மாறவில்லை காட்சி என்பது என்ன இன்றைக்கு இருக்கிற காவல்துறை அதனுடைய செயல்பாடுகள் அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய இந்த ஆதிக்க சக்திகளுக்கு எதிராக தாங்களை வந்து நிலைப்படுத்தி கொண்டு செயல்படுவதற்கு தயாராக இல்லை அதற்கு உதாரணம் தான் தமிழ்நாட்டில் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு அப்புறமே நடந்து கொண்டிருக்கக்கூடிய வன்கொடுமைகள் அது ஆணவ கொலை ஆகட்டும் வேறு விதமான இப்போ வந்து கிருஷ்ணகிரி பக்கத்தில் தருமபுரி பக்கத்தில் ஒரு தொட்டியில் போய் கிளீன் பண்ணி சொல்கிறாங்க தடித்தீன் பண்ண சொல்கிறோம் இன்றைக்கும் பல கிராமங்களில் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா அந்த மாணவர்களை போய் கழுவி சொல்கிறான் போகிறாங்க இப்போ ஆணவ கொலைக்கெல்லாம் வந்து அடிப்படை காரணம் என்ன இது ஒரு தடுப்பு சட்டம் தான் ஷெட்யூல்டு காஸ்ட் ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ் ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்டுக்கு தான் இது ஒரு தடுப்பு சட்டம் வறுமுன்னே காக்க தான் இதுக்கு ஒரு மாநில அளவில் வந்து ஒரு புரொட்டன் செல்லு நோடல் ஆஃபீஸரு தனியாக ஆணையம் மாவட்ட அளவில் வந்து விஜிலன்ஸ் கமிட்டி மாநில அளவில் வந்து சீஃப் மினிஸ்டர் தலைமையில் கமிட்டி இத்தனையும் போட்டு அதுக்குன்னே சப் பிளான் சொல்கிறான் அதுக்கு தனி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அவங்களுக்கு வந்து வறுமுன்னர் காக்கிற மாதிரி அந்த மக்களை அப்புறம் பாதுகாக்கணும் அது மட்டுமல்ல ரிலீஃப் மட்டுமல்ல ரெஹபிலிட்டேஷனுக்குறாங்க வெறும நிவாரண உதவியை மட்டுமல்ல மறுபாழ்வு கொடுக்கணுங்கிறாங்க அப்போ ஒடுக்கப்பட்டு கிடக்கிற மக்கள் சமதளத்துக்கு வரணும்னு சொன்னால் இந்த சட்டங்களை மட்டுமல்ல ரிசர்வேஷன் கல்வி வேலைவாய்ப்பு மற்ற பொது இடங்களில் போய் பழகிறது இதில் புற சமத்துவம் வரணும் அந்த சமத்துவத்துக்கான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிற போது தான் ஆதிக்க சக்தியில் விடமாட்டிக்கணும் உதாரணத்துக்கு சொன்னோம்னா திவ்யா இளவரசருடைய வழக்கு பற்றி உங்களுக்கு தெரியும் தருமபுரியில் இன்றைக்கும் அந்த வழக்கு அன்ட்ரிடக்டபிளாக போயிடுச்சு ரெண்டு பேரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டார்கள் திவ்யா வந்து ஒரு புனியாச்சி சார்ந்தவர் இளவரசன் வந்து உதளத்திலங்கனவன் ரெண்டு பேரும் காதலித்து திருமணம் செய்து கொண்ட பின்னால் நீதிமன்றத்தில் வந்து வாக்கு மூலத்திலே அந்த பொண்ணு சொல்லுது ஏபிஎஸ் கார்பஸில் நான் வந்து காதலித்து தான் திருமணம் செஞ்சேன்னு சொல்கிறான் ஆனாலும் கூட அவர்களை பிரித்து அம்மாகிட்ட போய் இருக்க வச்சு கடைசியில் அந்த பையன் போய் தற்கொலை பண்ணிக்கிறாங்க சொல்கிறாங்க ஆனால் உண்மை என்னான்னு போட்டு தெரிஞ்சுக்க முடியல இதை பார்த்தோம்னா என்னச்சு இவ்வளவு பெரிய காவல்துறை எல்லா சிபிசிஐடி மற்றதெல்லாம் விசாரிச்சு கூட அது ஒரு தற்கொலைன்னு முடிவு பண்ணுறாங்க அப்போ இதுக்கு முன்பு கொஞ்சம் பார்த்து வச்சுங்க ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சுக்கிட்டு ஏற்கனவே புகார் கொடுத்துருக்காங்க சேஷனில் அந்த புகாரின் பேரில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் தடுக்கப்பட்டிருக்குமா இல்லையா ஸோ இந்த தடுப்பு நடவடிக்கை என்பதை காவல்துறையினர் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்திருக்க போகிறா செயல்படுத்தலை இங்கே பள்ளிக்கரணின்னு சொல்லக்கூடிய நம்ம வந்து தாம்பரம் பக்கத்தில் அங்கே பார்த்தோம்னா அந்த பையன் வந்து பிரவீன் ஷர்மிளா அந்த பிரவீன்கிற பையன் தலித்து வகுப்பு சார்ந்தவன் அந்த பொண்ணு வந்து முத்திரை வகுப்பை சார்ந்தவங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறார்கள் ஏழு ஆண்டுகளாக அதை பிரிக்கிறதுக்காக அவங்க அப்பா அம்மா பையனுடைய அந்த பொண்ணுடைய அப்பா அம்மா போலீஸில் கேஸ் கொடுக்குறாங்க அவனை அடிக்கிறாங்க இந்த பொண்ணு அடிக்கிறாங்க இத்தனையும் மீறி போய் கல்யாணம் பண்ணிட்டு வராங்க பெரியார் தடலில் போய் ப கல்யாணம் பண்ணிட்டு இந்த பெரியமேட்டில் இருக்கக்கூடிய பதிவாளத்தில் போய் பதிவு செஞ்சுட்டு பள்ளிக்கரணையில் காவல் நிலத்திலேயே புகார் தராங்க பாதுகாப்புக்கு அந்த புகார் எடுக்கப்படவே இல்லை திட்டம் போட்டு பிளான் பண்ணி அந்த பையன் அந்த பொண்ணுடைய அண்ணன் தினேஷும் அவங்க அப்பா அம்மா இன்னொரு தம்பிக்காரன் அவருடைய நெருங்கண ஹாட்டல் போகிறாமே பிளான் பண்ணி அந்த பையனை வந்து வரவழைச்சு மர்டர் பண்ணுறாங்க இவங்க வந்து பள்ளிக்கரணை காவல் நிலையத்தில் திருமணம் செய்த உடனே அந்த புகார் மீது நடவடிக்கை எடுத்திருந்தால் அது பையன் இறந்துருப்பானா கொலை செய்யப்பட்டிருப்பானா அது மட்டுமல்ல அந்த பொண்ணு அங்கே தன்னுடைய கணவனுடைய வீட்டில் போயிருந்துக்கிட்டு அதுக்கு உரிய பாதுகாப்பு தராமல் அந்த பொண்ணை இப்படித்தான் சொல்லணும் இத்தனை பேர் மேலே தான் சொல்லணும் சொல்லி காவல்துறையை நிர்பந்திக்குது ஆதாரம் இருக்கு போகிறான் அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்க முன்னால கிட்ட லெட்டர் இருக்குது போகிறாங்க அப்போ இந்த வழக்கை இந்த சட்டத்தை ஒரு ஆத்மசுருத்தியோடு சட்டப்படி செயல்படுத்தாத காரணத்தால் தான் நடக்குது இது மட்டுமல்ல திமுக இருக்கக்கூடிய பல மாவட்ட செயலாளர்கள் அவங்க ஒரு பெரிய ராஜாங்க நடத்துகிறாங்க அப்பறாமை திருவண்ணாமலையில் வந்து அப்படி தான் ஒரு கோயிலுக்குள்ளே போய் நுழையிறாங்க எஸ்பியும் கலெக்டரும் வந்து கூட கூட்டிகிட்டு போகிறாங்க ஆனால் போயிட்டு வந்து அடுத்த நாளே அங்கே இருக்கிற தலித்து பெண்ணுடைய கடைகள் சூழப்படிங்கிறது அவனுடைய சகோதரர் ஒருத்தவன் முருகன் சொல்லிட்டு கண்டபடி வார்த்தை பேசி மிரட்டுறான் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறார் எஸ்பி அதே மாதிரி வந்து இப்போ இங்கே மாதிரி இந்த மாணவக்கொலை மாதிரியே வந்து இதில் பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் வந்து சத்தியமங்கலத்தில் அருகே பவானிசாகர் போலீஸ் ஸ்டேஷன் பற்றியில் இருக்கிற இடத்துல சங்கர் பையன் அவன் ஒரு வந்து இன்னொரு ஜாதிக்கார பொண்ணு லவ் மேரேஜ் பண்ணுறான் பண்ணின அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு கர்ப்பமாக இருக்கிறாள் இந்த பையனுடைய தங்கச்சியை இங்கேருந்து படிக்கொடத்துக்கு கூப்பிட்டு போகும்போது திட்டமிட்டு வண்டி வச்சு அடித்து தங்கச்சி கொலை செய்யப்பட்டுக்கிறான் போகிறாங்க இப்போ பார்த்தா திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா நேற்று பத்திரிக்கை செய்தி ஒரு ச சாதி திருமணத்தை எங்கே செஞ்சு வைக்கிறாங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அலுவலகத்தில் செஞ்சு வைக்கிறாங்க அங்கே பூந்து அடிக்கிறாங்க அதில் பார்த்தோம்னா அந்த காணொலி காட்சியில் பார்த்தோம்னா இன்ஸ்பெக்டர் நடிக்கிறார் உள்ள அப்போ காவல்துறையின் முன்னாலேயே ஒரு கட்சி ஆஃபீஸில் போய் அடிக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில் சாதிய சக்தி இருக்க எவ்வளோ பெரிய சக்தி பலம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கேன் தைரியம் அவங்களுக்கு எங்கே இருந்து சார் வருது சரியான நடவடிக்கை தமிழ்நாட்டில் அரசு எடுக்கவில்லை தான் தெரியுது போகிறான் நான் அந்த வகையில் வந்து இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தை தமிழக அரசை நான் குற்றம் சாட்டுகிறேன் முதல்வருக்குமோ ஸ்டாலின் அவர்கள் வந்து பல நடவடிக்கைக்கு எடுத்திருக்காரு அதெல்லாம் அது ஒரு சந்தேகம் கிடையாது அவர் கொடுக்க அவார்டு மதிப்பெண்கள் போக்கு எல்லாமே போராட்டக்கூறியது தான் ஆனால் இந்த சாதிய சக்தியுடைய ஊற்றுக்கண் நெங்கிருக்குது இருக்குது இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் மேலே வரதுக்கான முன்ன கல்வி வேலைவாய்ப்பு அப்போது இடங்களில் வந்து தன்னுடைய உரிமையை நிலையாற்றுறது இந்த மூணு இடத்துக்கு வருகிற போது தான் இப்போ ராமதாஸ் போன்றிருக்கிறவர்கள் ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டை போட்டு குடிநாஸ் போட்ட போட்டு வந்து எங்க பிள்ளைகள் போறான் குடியிருப்போறான்னு சொல்றாரு நாடக காதல்கிறாரு அவர் செயல்படுத்தி கொண்டிருக்கிறாரு அந்த செயலை தடுப்பதற்கான சரியான நடவடிக்கை தமிழக அரசாங்கம் வந்து எடுக்கலைங்கிறதான் காரணம் எதனால சார் அதுவும் ஒரு வகையில் என்னன்னா அது சரியா இருக்கலாம் அப்படி கட்சியில் இருக்கக்கூடியவங்க வந்து பல பேர் ராமதாஸ் அவர்களும் அவங்க இப்போ கூட்டணி கூட கிடையாது அப்படி இருந்தும் எதிர்நாள் தயங்குறாங்க இது ராமதாஸ் பற்றி பார்க்க முடியாது ராமதாஸுங்கிற ஒரு ஒரு சாதியை சார்ந்துட்டு தன்னுடைய மக்கள் பாதிக்கிறான்னு சொல்கிறாரு அவர் ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்கார் தமிழ்நாட்டில் இதுக்குன்னு இதுக்கென்றே ஒரு ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்காரு அந்த வன்முறை இப்போ கொங்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா கும்பி அடித்து பாடுறாங்க கொங்கு வளர்ந்த கவுண்டர் சார்ந்திருக்கிறவங்க ஒரு ஒரு அமைப்பே அதை நடத்துது இந்த கோவை ஈஸ்வரன் போன்றிருக்கிறவர்கள் அது இத்தனைக்கு திமுக கூட்டணியில் தான் அவங்க இருக்காங்க ஜெயிச்சிருக்காங்க அந்த அந்த தேர்தலில் போட்டியிட்ட வரையாடு முதல்ல நாமக்கல் மாவாவுடைய தொகுதியில் சூரியமூர்த்திங்கிறவர் அவருடைய காணொலி காட்சி பார்த்துருப்பீங்க பகிங்கரமாக இருப்பேன் எங்கள் சாதிக்காரப்பண்ணை கை வச்சுன்னா கையை வெட்டுவேன் காலை வெட்டுவேன் எங்ககிட்ட முந்நூறு ஐநூறு பேர் இருக்கிறான் ஜெயிலுக்குள்ளே இருக்கிறான் என்று மிரட்ட தான் நிற்க வச்சுருக்காங்க அப்புறம் எதிர்ப்பு கிளம்புறது படம் மாற்றிருக்காங்க அப்போ என்னென்னு சொன்னால் அவன் கும்மி அடித்து பாடுறாங்க என்ன சத்திய வாங்குறாங்க என் ஜாதி அது சாதி பையனை கவுண்டர் சாதி போல தான் கல்யாணம் பண்ணணும் என்று சாதி சத்தியம் வாங்குறாங்க நீங்கள் பண்ணி பார்த்துட்டு போய் நிற்கிறேன் இதெல்லாம் தடுக்கப்பட வேண்டும் இது தடுக்கப்படாத காரணத்தினால்தான் அவங்களுக்கு வந்து என்ன தான் கோகுல்ராஜ் கேசில் தண்டனை வாங்கி கொடுத்தாலும் கூட அது ஒரு வடக்காக இருக்கிறதே தவிர அந்த அச்சம் தண்டனை கிடைக்கும் அந்த அந்த அச்சம் அவங்களுக்கு வந்து இல்லை அது காரணம் கட்சி என்ன இருந்தாலும் சரி சாதி தான் முன்னால் நிற்கிது ஆணவ சாதிக்கா ஆதிக்க சாதிக்காரன் தான் சட்டமாக இருக்குது காவல்துறையினர் இந்த சட்டத்தை முறையாக பயன்படுத்துவதே இல்லை அரசு ஊழல் என்று சொன்னாலே அவனுக்கு சாதி அல்ல மதம் அல்ல அரசியல் தான் பெருசு அந்த மாதிரி நினைக்கிறது இல்லையே வந்து இதுதான் காரணம் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்துட்டு முழுக்க 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 ஒரு திராவிட கொள்கையை வந்து அவங்க முன்னெழு முன் செலுத்துகிற ஒரு கட்சி அப்படி இருக்கும்போது இந்த சாதி வேறுபாடு எதுவுமே இல்லாமல் தான் தமிழ்நாடு வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கணும் அப்படி இருக்கும்போது இந்த சாதி பிரச்சனைகள் எல்லாத்தையும் சாதி வெறி கொலைகள் இந்த மாதிரி நடக்கிற எல்லாத்தையும் வந்துட்டு அவங்க ஒரு அவ்வளோக்கா கண்டுக்கிறது இல்லையோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா அந்த சம்பவங்கள்லாம் நம்ம பார்க்கணும் அதாவது இதை ஒரு சட்டம் போட்டு மட்டும் தடுத்துட முடியாது அதாவது சாதியை வந்து சட்டம் போட்டு மட்டும் தடுத்துட முடியாது சாதி என்கிறது ஒரு மனோ அம்பேத்கர் அது ஒரு மனோநிலை அது ஒரு நோய் நெறி அது வந்து பல்லாண்டு காலமாக ஊறி வைக்கப்பட்டிருக்கிற ஒன்று இதற்கு அடிப்படையாக என்னென்னு கேட்டால் அகமன முறை தான் சொந்த சாதிக்குள்ளேயே திருமணம் பண்ணுறது இந்த சொந்த சாதிக்குள்ளேயே திருமணம் பண்ணி பிறப்பால் ஏற்றத்தால் பார்த்து ஜோசியம் புலர்ஸ்தானங்கள் ஜாதகம் பார்க்குறது எல்லாம் இருக்குது பாருங்கள் இந்த மூன்று தான் மிகப்பெரிய அடிப்படை இந்த அடிப்படையை உடைக்காம சமத்துவம் சாத்தியம் இல்லை ஆகவே தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து வர்க்கம் என்பது சாதியத்தோடு இணைந்திருக்கிறது வர்ணத்தோடு இணைந்திருக்குன்னு சொல்கிறோம் அதற்கான ஒரு வில் பவர்னு சொல்கிற பார்த்தீங்களா அரசியல் சாசனத்தினையும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் மட்டும் வந்தால் பத்தாது இந்த உணர்வு அரசுக்கு உண்மையான முறையில் வரணும் அரசினுடைய கொள்கைகளை செயல்படுத்தக்கூடிய சட்டம் ஒழுங்கு இல்லை காவல்துறைக்கு வரணும் எல்லாவற்றை காட்டிலும் அரசியல் கட்சிகளுக்கு வரணும் இப்போ சாதி கட்சி வச்சு நிற்க முடியாது அது தடை செய்யப்பட்ட விஷயம் ஆர்டிக்கல் ஃபிஃப்டீனில் வந்து நோ டிஸ்கிரிமினேஷன் ஆன் த பேஸ் ஆஃப் காஸ்ட் க்ரீட் செக்ஸ் ரிலிஜன் அண்ட் பிளேஸ் ஆஃப் பர்துன்னு இருக்குது பேரை வச்சுட்டு ஒருத்த தேர்தல் நிற்க முடியாது அது என்ன பண்ணுறான் உடனே அதுக்கு சாதி சாதி பேரை மட்டும் நீக்கிட்டு ஒரு கட்சி வச்சுக்கலாம் ஆனால் உண்மையில் பார்த்தோம்னா அது கட்சி அது கொஞ்சம் ஜாதி கட்சி தான் இதை வந்து உடைக்கிற அளவுக்கு மனோபாவமும் ஒரு கொள்கை பிடிப்பும் கொண்டிருக்கிற இளைஞர் பட்டாளம் ஒரு புதிய முறையில் உருவாகணும் காவல்துறை இதை வந்து சீர்தப்படணும் கம்ப்ளீட்டாக காவல்துறை என்பது ஒரு ஒடுக்குமுறை கருவியாக தான் பிரிட்டிஷ்காரத்தில் இருந்துச்சு அந்த ஒடுக்குமுறை கருவி தொடர்ந்து இந்தியாவுடன் கூட இன்னைக்கும் கூட அது தன்னுடைய இதைப்பை வந்து மாற்றிக்கல அப்படியே தான் கெட்டிப்படுத்தப்பட்டிருக்குது அன்னைக்கு வந்து நாமெல்லாம் வந்து சப்ஜெக்ட்ஸாக இருந்தோம் இன்னொரு நாட்டுக்காரனுக்கு அடிமை மாதிரி இருந்தோம் இது நம்ம நாடு ஆனால் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை மக்களை போனால் எதிரியாக நினைக்கிறான் போகிறான் இந்த மாதிரி மக்கள் வந்தால் தீண்டாமை வந்தாவே அவனுக்கு ஒரு நீதிபதிகளையும் அப்படி இருக்கிறான்னு சொல்கிறேன் நான் வழக்கறிஞராக இருக்கிறேன் நான் பல வழக்குகளை பார்க்குறேன் நீதிமன்றத்திலும் கூட சில பேரு இடத்துல இந்த இந்த தீண்டாமை கொள்கை பிடிப்பு இருக்குது அதனால தான் இதுக்கெல்லாம் காரணம் ஆகவே அரசியல் சட்டத்துடைய ஆண்மார் பாருங்க தீண்டாமை விட்டது பிறப்பால் அனைவரும் சமமானவர்கள் சொல்லக்கூடிய அந்த அற்புதமான விஷயம் இருப்பாருங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லக்கூடிய அந்த அற்புதமான தத்துவம் அது ரெண்டாயிரம் வருஷம் முந்தி பாடுற விஷயத்தை வந்து இன்றைக்கி ஏற்பட்டிருக்கிற அந்த வந்து அவங்க என்ன சொல்லப்போனால் அது ஒரு ஒரு பார்ப்பனிய தத்துவத்தினுடைய அடிப்பில் வரக்கூடியது தான் கட்சிகள் மாறியிருக்கலாம் சாதிகள் மாறியிருக்கலாம் ஏன்னா அதனால தான் அது வந்து அம்பேத்கர் சொல்கிறாரு கிரேடட் இன்னீக்வாலிட்டிங்கிறார் படிநிலை அசத்துவம் சொல்கிறாரு அப்படி படிப்படியாக தாழ்த்தப்பட்டது பூரா ஒடுக்கி வச்சு வர்ணங்களுக்கு இடையே பார்த்தீங்கன்னா சூத்திரர்கள்னு சொல்கிறான் அவனை அவனை காலிக்கையில் பிறந்தவன் இப்படி ஒவ்வொருத்தம் முடியில் பிரித்து வச்சு மேலே ஒரு கூட்டம் உக்காண்டுக்கிறான் அந்த பார்ப்பனிய தத்துவம்தான் இன்றைக்கு வந்து ஒரே மதம் ஒரே நாடு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் இந்த நாட்டில் வந்து இன்னைக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த வந்து ரிசர்வேஷன் இருக்கிற அடிப்படை உரிமையை கூட அதை ரத்து பண்ணு சொல்கிறவங்க எல்லாம் இருக்கிற காரணம் வந்து இந்த விஷயத்துக்கு என்னதான் தீர்வுன்னு சொல்லி நினைக்கிறேன் தீர்வு வந்து அதான் சொல்கிறேன்னே நம்முடைய அரசியல் சாசனத்திலேயே எல்லாம் வந்துருச்சு அதுக்கு மேலே ஒரு பெரிய இதே தேவையில்லை எல்லா சட்டங்களுக்கும் தலையானது தலையாகிது என்று கேட்டால் அரசியல் சாசனம் தான் ஏன்னா அந்த சட்டத்தில் முகப்பொருளே சொல்லிடுறோம் இந்திய மக்களாகி நாம் ஒன்று கூடி இந்தியாவை ஒரு சோசியலிச ஜனநாயகிய சமய சார்பற்ற குடியரசாக உருவாக்குறதுன்னு சொல்கிறோம் அப்போ சமய சார்பற்றேங்கிறதுலையே ஒரு மதத்துக்கு சொந்தமான நாடு அல்ல வந்துருச்சு ஜனநாயகங்கிற போது எதையுமே விவாதித்து முடிவு எடுக்க சொல்லிட்டோம் அப்போ இவ்வளவு விஷயம் கொண்டிருக்கூடிய ஒரு நாட்டில் ஒரு மதம் தான் பெருசு அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்து மதம்ங்கிறது என்னது இந்து மதம்னு ஒன்று வந்து இல்லை ஆரம்பத்தில் யார் இந்துன்னு கேட்டால் யாரெல்லாம் கிறிஸ்தவர் இல்லையோ யாரெல்லாம் இஸ்லாமியர் இல்லையோ யாரெல்லாம் புத்திஸ்ட் இல்லையோ யாரெல்லாம் ஜெயிலில் அவர் தான் கிறித்துவர்கான் இந்த இந்துங்கிற வார்த்தை இந்து மதங்கிறது அப்படி ஒரு மதம் எல்லா மதத்தையும் போய் பார்த்தீங்கன்னா இந்து நீங்கள் இப்போ கிறிஸ்டியானிட்டிக்கு போங்க இஸ்லாமிக்கு போ அங்கேயும் ஏற்றத்தா சில இடத்துல இருக்குது ஆனால் ஒரு கோயிலுக்குள்ளே போகிற போது நீ வந்து ஏழை பணக்காரன் நீ வந்து தாழ்ந்தவன் சொல்லி வேறுபாடு இருக்காது இங்கே அப்படி இல்லை இந்து மதம் என்பது சாதிகளை கொண்டது சாதிகள் தான் அடிப்படை சாதியை கடிச்சிட்டா இந்து மதம்னு ஒன்று இல்லை மைனஸ் காஸ்ட்டு நோ ஹி ஹிந்துவிசம் என்ன கேட்டால் ஒரு செட்டியாரா பிறந்தவன் வந்து இங்கே வந்து ஒரு மாற முடியாது ஒரு தலிதா பிறந்தவன் வந்து மேலே வர முடியாது அப்போ சாதிகள்லேயே பிரிவினை உண்டாக்கி வச்சுக்கிற ஏற்றத்தாழ்வு இந்த ஏற்றத்தாழ்வு உடச்சின்னா இந்து மதமே கிடையாது அதனால தான் பயப்படுறாங்க விஷயம் ஆகவே தான் இந்த ஒன்று அகமன முறையை சொல்கிறார் தான் அம்பே இப்போ சொல்லல அவர் அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுகள்லேயே வந்து அந் கிரேஷ் ஆஃப் காஸ்த புத்தர் சொல்கிற போது அப்பயே சொல்லிட்டு போயிட்டார் இது எங்கே தொடக்கம் இருக்குன்னு சொன்னால் இந்த ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மு முன்னால் தமிழனுக்கு ஜாதி கிடையாது நம்ம கீழடிக்கு போய் பாருங்கள் சாதி இருக்கா மதம் இருக்காங்க தமிழர்கள் சாதிகளுக்கு அப்பாற்பட்டு இயற்கை நேசித்தவர்கள் போகிறான் அப்பேற்பட்ட சமூகத்தில் எப்படி ஜாதி வந்துன்னா ஒரு குறிப்பிட்ட கூட்டம் வந்து உள்ளே வந்து தன்னை நிறுவனப்படுத்துகிறான் போகிறாங்க அதுதான் சாதியம் அதுதான் இந்து மதம் ஆனால் தான் சாதியத்தை தொட்டிங்கன்னா மதத்தை தொட்டாங்க மதத்தை மத தலைவர்கள்லாம் வந்து அலறாங்க பொறாமே ஆகவே இந்த சாதியத்தை ஒழிக்காமல் சாதி ஏற்றத்தாழ்வு ஒழிக்காமல் இந்தியாவில் வந்து சமத்துவங்கிறது சாத்தியமே கிடையாது கண்டிப்பாக சார் உங்களது நேரத்தை ஒதுக்கி சிறப்பான கருத்துக்களை பதிவு பண்ணதுக்கு மிக்க நன்றி ரொம்ப நன்றி இது போன்ற ஒரு பேட்டியில் போன் மூலமாக இளைஞர்கள் தமிழ்நாட்டிற்குரிய இளைஞர்கள் வந்து குறிப்பாக வழக்கறிஞர்கள் போன்றவரெல்லாம் இந்த பிரச்சனை எடுக்கணும் ஆனால் சட்டத்திலே சொல்கிறாங்க இந்த சட்டத்தை அமுல்படுத்துவதற்கு தன்னார்வ குழுக்கள் வழக்கறிஞர்கள் சமூக அமைப்புகள் போராடும்னு சொல்கிறாங்க அந்த வகையில் உங்களை போன்றக்கூடிய தொலைக்காட்சி தலைவர் வந்து எங்கள் மாதிரி ஆட்களை சந்தித்து பேட்டி காண்டதே நாங்கள் வந்து ரொம்ப பெருமையாக கருதுகிறோம் நன்றி வணக்கம் நன்றி